பொள்ளாச்சி வரை சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை நீட்டிக்க பாராளுமன்றத்தில் முதல் குரல் கொடுப்பேன். எம்பி ஈஸ்வரசாமி. தமிழக அரசின் சிறப்பு திட்டமான 11 மற்றும் 12 வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட நகரமன்ற ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு 47 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது கூறுகையில், பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியிலே முதல் கோரிக்கையாக ஏற்கனவே நமது அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நமது சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வரை நீட்டிக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை நமது கூட்டத்துடன் வாய்க்கலாக வைக்கப்படும். அதே நேரத்தில் நமது விவசாயம் சார்ந்த பகுதிக்கு நமது ஒன்றிய அரசின் மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்களை பெற்றுத்தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த தருணத்தில் நம்ம தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட ஒரு திட்டமான நமது ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்வது சம்பந்தமாக ஒரு 14 மாவட்டங்களில் முன்னோட்டமாக அந்த மாவட்டங்களுக்கு ஒரு வழங்கி இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பது சம்பந்தமான ஆலோசனை மாண்பு உணவுத்துறை அமைச்சர் மூலமாக மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.